விமான நிலையத்திலேயே அந்த குண்டு சர்தார்ஜியை பார்த்தேன். புல்டோசர் அளவுக்கு தொந்தக்கா பொந்தக்கா என்று நடந்து வந்து பருமனான வெள்ளரி விரல்களால் தன் டிக்கெட்டை எடுத்து கவுண்டரில் நீட்டினார். கடவுளே, இந்த ஆசாமி என் பக்கத்தில் வந்து தொலைக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டேன். டிரான்சிட் லாஞ்சில் பெண்டுலம் போல அசைந்து அசைந்து மிகுந்த பிரயாசையுடன் பிளாஸ்டிக் நாட்காரியில் உட்கார விழைந்த போது அது விரிந்து சப்தம் போட இடம்பெறாமல் நின்று கொண்டார். பைக்குள் வைத்திருந்த பொட்டலத்தில் மடித்த ஒரு கட்லெட், ஒரு கேக் இவைகளை எடுத்து உண்ணத் தொடங்கினார். வாழ்க்கை பூராவும் நிறுத்தாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் போல் தோற்றமளித்தார். ஏரோ பிரிட்ஜை கலந்து உள்ளே சென்றதும் கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார். ஏர்பஸ் விமானத்தில் 27 வரிசையில் சீட் கிடைத்தால் அதிர்ஷ்டம். கால் நீட்டிக்கொள்ள நிறைய இடம். சாப்பாட்டு தட்டுக்கு முன் சீட்டின் முதுகை பிரித்து மார்பு வரை அசௌகரியமாக அழுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. ஆறாமாக பிரயாணம் செய்யலாம். மேலும் டேக் ஆஃப் லேண்டிங் போது விமான பணிப்பெண் இருவர் எதிரில் இருக்கையில் ஒரே திசையில் பார்த்து கொண்டு அமருவார்கள். சில வேளை புன்னகைப்பார்கள். இதெல்லாம் போனஸ் சந்தோஷங்கள். ஆனால் 27 வரிசையில் ஒரு அபாயம் உள்ளது. கைக்குழந்தை தாய்மார்கள் அல்லது நிறைமாத கர்ப்பவதிகளுக்கு சௌகரியத்தை உத்தேசித்து அந்த வரிசையில் இடம் கொடுப்பார்கள். சில சமயம் மந்திரிகள். அப்படி யாரும் கர்ப்பஸ்திரீயோ மந்திரியோ வராததால் நான் மகிழ்ச்சியுடன் கால் மேல் கால் போட்டுக்கொள்ள என் சந்தோஷம் அதிக நிமிஷங்கள் நீடிக்கவில்லை. செக்இன் கவுண்டரில் பார்த்த அந்த குண்டு சர்தார்ஜி ஒவ்வொரு வரிசை எண்ணாக தன் டிக்கெட்டோடு ஒத்து பார்த்து கொண்டே வந்தவர் என் வரிசையில் நின்றார். என் அருகில் அமர்ந்தார். ஒரு சர்தார்ஜி என்று சொல்வதை விட கிட்டத்தட்ட 3 சர்தார்ஜி ஏராள தாராளமாக இருந்தார். முழுசாக சீட்டில் உட்கார முடியவில்லை. வயிற்றில் இறுக்கிக் கொள்ள சீட் பெல்ட் நீளம் போதவில்லை. உட்கார்வதற்குள் கொல்லந்துருத்தி போல் மேல்மூச்சு வாங்கியது. என் அருகே உட்கார இருக்கையின் பக்க நீட்டலில் வைத்து கொண்ட கை பிதுங்கி என் மார்மேல் வந்து இடித்தது. நான் எத்தனைதான் இந்த பக்கம் ஒதுங்கி கொண்டாலும் அவர் மேல் படாமல் இருக்கவே முடியவில்லை. நான் அவ்வளவு தொட்டார் சுருங்கி இல்லை என்றாலும் 2.5 மணி நேர பிரயாணம் முழுதும் குண்டு சர்தார்ஜியால் இவ்வாறு நெருக்கப்பட்டு 25 விழுக்காடு சீட்டில் முழங்கால்களுக்கு இடையில் 2 கைகளையும் செருகி கொண்டு பயணம் செய்வதை நிச்சயம் விரும்பாதவன். ஹாஸ்டஸை கூப்பிட்டு வேறு சீட்டு கிடைக்குமா என்று தாழ்ந்த குரலில் விசாரித்தேன். சர்தார்ஜி என்னை ஓரக்கண்ணால் பார்த்து பையிலிருந்து பிரயாசையுடன் ஒரு புத்தகத்தை எடுத்து மடிமேல் வைத்து கொண்டு அரை கண்ணாடி அணிந்து கொண்டார். நான் அதற்கு மேல் முடியாதபடி நெற்றியை சுருக்கி கொண்டு உலகத்தின் சகல ஜீவராசிகள் மேலும் வெறுப்பாக இருந்தேன். இன்னும் ஒதுங்கி உட்கார இன்னும் நெருக்கப்பட்டு என்னை கால் பாகமாக சுருக்கி கொண்ட பின்னும் உடல் அவர் மேல் பட்டது. சாரி சார், த ஃப்ளைட் இஸ் ஃபுல் என்று புன்னகைத்தாள் என்னை நோக்கி வந்த விமானி. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் 2 டிக்கெட் வாங்கி இடையில் இருக்கும் தடுப்பை நீக்கும் வசதி மேல்நாட்டில் உள்ளது என்று சொல்ல விரும்பினாலும் சர்தார்ஜியின் ஆகிருதியை யோசித்து பேசாமல் இருந்து முகத்தையும் நெற்றியையும் இன்னமும் சுண்ட வைத்து கொண்டேன். சர்தார்ஜி என் தர்ம சங்கடத்தை பற்றி கவலைப்படாமல் திமிங்கில மூச்சு விட்டு கொண்டு எக்கனாமிக்ஸ் பத்திரிகையை பிரித்து வைத்து படிக்க முற்பட்டார். அரை கண்ணாடி மூலம் என்னை பார்த்து அம் ஐ இன்கன்வீனியன்சிங் யூ என்றார். உலகத்திலேயே மிகையற்ற வாக்கியம். இல்லை என்றேன். ஆம் என்பதற்கு பதில். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏன் மனுஷனாய் பிறக்கிறார்கள்? திமிங்கலமாகவோ காண்டாமிருகமாகவோ அல்லது அன்று இந்தியன் ஷூட்டிங்கில் பார்த்தேனே அந்த ஓவர் சைஸ் பறவையாகவோ பிறந்து கடலிலோ கூண்டிலோ இருக்க வேண்டியவர்கள் என்னத்துக்காக A319 வருகிறார்கள்? இல்லை, இது போல சில வேளை வம்சத்தில் உண்டும் என்று சொல்வார்கள். பார்த்தால் சாப்பிட்டு பெருத்துவர் போலத்தான் தோன்றுகிறார். இவர் யார்? பிறக்கும் போது எத்தனை பவுண்ட் இருந்திருக்கும் இந்த குழந்தை? சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி பருமனா, சூமோ சண்டைக்காரனா, இல்லை டிவியில் பாசாங்கு சண்டை போடும் ரெஸ்லிங் ஃபவுண்டேஷன் ஆசாமியா என்றெல்லாம் பலவாறு யோசி. ஹோஸ்டஸ் வழக்கம் போல ஆக்சிஜன் மாஸ்க் இத்தியாதிகளை இயந்திரத்தனமாக அறிவித்துவிட்டு எங்கள் எதிரில் டேக் ஆஃப் சமயத்துக்காக உட்கார்ந்து கொள்ள அவளை பார்த்து இஸ் மோனா ஆன் டியூட்டி என்று கேட்டார். ஷீ இஸ் ஆன் பாம்பே ஃபிளைட் சார் என்றாள் அவள் புன்னகை மாறாமல். அத்தனை கணவருடன் பேசுவதில் எவ்வித தர்ம சங்கடமும் சலனமும் இன்றி இதற்கெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி தருகிறார்கள் போல. நான் மட்டும் ஹாஸ்டஸாக இருந்தால் சுருக்கென்று சிரித்திருப்பேன். கேன் யூ கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர்? டேக் ஆஃப் ஆனதும் முதல் காரியமாக கொண்டு வரேன் என்றாள். விமானம் உயர்ந்து சீட் பெல்ட் விளக்குகள் அணைந்ததும் பிளாஸ்டிக் டம்ளரில் அந்த பெண் தண்ணீர் கொண்டு வந்து கால் பட்டனை அணைக்க தர் சர்தார்ஜி தன் பைக்குள் இருந்து மாத்திரையை எடுத்து அதை வாய்க்குள் அனுப்ப முற்பட்ட போது அது உருண்டு கீழே விழுந்தது. சர்தார்ஜியால் குனிந்து பார்க்க முடியவில்லை. வயிறு மறைத்தது. சாரி, நீங்க தான் அந்த மாத்திரையை எடுத்து தரணும். என்னால குனிஞ்சு பார்க்க முடியாது. பிளீஸ் கால் த ஹோஸ்டஸ் என்றேன். கால் பட்டனை மறுபடி அழுத்தி அவளை கூப்பிடுவதற்குள் அவருக்கு அலறலாக ஒரு தும்மல் வந்து தும்மி எக்ஸ்கியூஸ் மீ என்று பொதுவாக சொல்லிக்கொண்டே என் பக்கத்தில் இருந்த ஸ்டேட்ஸ்மேன் பேப்பரை எடுத்து வைத்து அதன் கிராஸ்பேடை மடக்கி கொண்டார்.
எனக்கு ஆத்திரம். என் ஜாதக ராசி எந்த நல்லது ஏற்பட்டாலும் கூடவே கூடவே ஒரு குறக்களை இருக்கும். இருப்பதற்குள் நல்ல சீட் கிடைத்தால் இந்த மாதிரி சகப்பயணி வந்து சேருவான். ஹாஸ்டஸை கூப்பிட்டு வேறு சீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தால் இடம் மாற்றிக்க விரும்புகிறேன், எனக்கு சௌகரியம், என் சகப்பயணிக்கும் சௌகரியம் என்றேன். லெட் மீ சீ சார், பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறிய பின் முதல் காரியமாக இதை கவனிக்கிறேன் என்றாள். சர்தார்ஜி என் முறையீடுகளை கவனித்தாலும் கவனிக்காதது போல் சாக்லேட் சிப்ஸிலும் கிராஸ்வேர்டிலும் ஆழ்ந்தார். டைம்ஸ் குறுக்கெழுத்தை படபடவென்று நிரப்பிக் கொண்டிருந்தது வேறு எனக்கு வெறுப்பாக இருந்தது. சாக்லேட் வாசனையுடன் கரக்கை ஒரு முறை நிறுத்திவிட்டு என்னை சிறிய கண்களால் பார்த்து, சாரி, நான் ரெண்டு சீட்டு கேட்டுதான் வழக்கமாக வாங்கி கொள்வேன், இன்னைக்கு ஃப்ளைட் நிரம்பியிருந்ததுனால கிடைக்கல, எனக்கு எப்படியும் டெல்லி போயே ஆனும், ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு, எனக்கு இந்த உடல் பெரிய பிரச்சனை, எங்கு போனாலும் இதையே கூட எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு என்று சிரித்து பதில் புன்னகையை என் முகத்தில் தேடினார். 35-40 வயதுதான் இருக்கும். முகத்திலும் தோள்பட்டையிலும் முழங்கையிலும் வயிற்றிலும் தொடைகளிலும் மடிப்பு மடிப்பாக கிடந்த இடங்களிலெல்லாம் அவன் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் மழைக்காலத்துக்கு சேகரித்து வைத்திருந்தது போல இருந்தது. சில ஹோட்டல்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு. ரூம் கதவுக்குள்ள நுழைய முடியாது, மல்லாக்க படுக்க முடியாது, படுத்தா எந்திரிக்க கிரேன் வேணும், அதனால எப்பவும் குப்புறதான் படுப்பேன். இப்போதாவது சிரிக்கிறேனா என்று பார்த்தார். நான் ஒத்துழைக்காததால் டைம்ஸ் குறுக்கெழுத்தை தொடர்ந்து நிரப்பிவிட்டார். எனக்கு அது வேறு எரிச்சல், என்னால் அதில் ஒன்றிரண்டு தான் போட முடியும். ஹோஸ்டஸ் வந்து, சாரி சார், அந்த பையன் பக்கத்தில் அம்மா இருக்காங்க, இடம் பார்த்த மறுத்துக்கிறான், வேற யாரும் சின்ன பசங்க இல்லையா விமானத்தில் என்றேன் அலுப்புடன். ஐல் ட்ரை என்று அவள் புன்னகை மாறாமல் சென்றாள். அவள் முகத்தில் சற்றே கவலை ரேகை படர்ந்திருந்தது. சாப்பாடு தட்டுகள் வைத்தபோது அதை நான் தொடவில்லை. ஏர்லைன் சாப்பாடு எதையுமே நான் தொழுவதில்லை. ஆனால் அவரோ கட்லெட் ஐஸ்கிரீம் கூட விடாமல் உண்டபின், யூ ஆர் டெம்டிங் மீ யங் லேடி என்று மற்றொரு ஐஸ்கிரீமையும் கேட்டு வாங்கி விரலில் ஒரே வழிப்பில் உள்ளே செலுத்திவிட்டு, ஒரு சமயம் சாப்பாட்டை குறைச்சி எக்ஸசைஸ் ஆப்ரேஷன்லாம் யோசித்தேன், என்ன இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ தான் இருப்பேன், சாப்பிட்டாவது கழிக்கலான்னு எல்லா சிகிச்சைகளையும் நிறுத்திட்டேன் என்றார். காஃபி சாப்பிடும்போது என் மேல் கொட்டி விட்டார். விடுவித்து கொண்டு ஐம் சாரி என்று என் கோட்டை தட்டும்போது ஐஸ்கிரீமையும் என் மேல் கொட்டி விட்டார். தன் பையிலிருந்து கைக்குட்டை எடுத்து துடைத்து விடுகிறார் போல் பண்ணி தட்டிய போது நிஜமாகவே வலித்தது. அத்தனை தாட்டியான புறங்கை. என் உடைகளை இன்னும் மோசமாக்கி விட்டார். ஐ எம் சாரி, வெரி சாரி. நான் தாங்காமல் பெல்ட்டை கழட்டி கொண்டு எழுந்து பின்பக்கம் பேண்ட்ரி அருகில் போய் ஹாஸ்டஸிடம் முறையிட்டேன். என்னால் அந்த சீட்ல உட்கார முடியாது, மூச்சு திணறுது, நான் இங்கே நின்றுட்டாவது பிரயாணம் பண்ணுறேன் என்றேன். அவள், உங்க சங்கடம் எங்களுக்கும் புரியுது, நிச்சயம் முயற்சி செய்கிறோம் என்றாள். ஹாஸ்டஸ் ஒவ்வொரு வரிசையாக போய், சின்ன பிள்ளைகள் இருந்தால் அந்த அங்கிள் சீட்டுக்கு போறியா, நிறைய சாக்லேட் தரும் என்று ஆசை காட்டி மாற்றிக்கொள்ள விருப்பமா என்று கேட்க, அனைவரும் தத்தம் பெற்றோரை நோக்க, அவர்கள் சர்தார்ஜியை பார்த்த மாத்திரத்தில் மறுக்க, ஒரே ஒரு பெண் சம்மதித்து விட்டு போன கையோடு பயந்து போய் திரும்ப வந்து விட்டாள். மம்மி, அங்க ஒரு பூதம் உட்கார்ந்துட்டு இருக்கு என்று இறைச்சலாக சொல்ல வரிசை எண் 28-36 வரை எல்லாரும் சிரித்தார்கள். சர்தார்ஜியும் பின்னால் திரும்பி பார்த்து சிரித்தார். சாரி சார் என்றாள் ஹாஸ்டஸ் அனுதாபத்துடன். நான் இங்கே நின்றுட்டே பயணம் செய்யலாமா? அதுக்கு அனுமதி இல்லை, டர்பியூலன்ஸ் வந்தா ஆபத்து. சரி, மேலையும் கிழமாவது நடக்கிறேன் என்று உலாவ ஆரம்பித்தேன். யாராவது தெரிந்தவர்கள் தென்படுகிறார்களா என்று பார்த்தேன். அன்றைக்கு பார்த்து எந்த நண்பரும் இல்லை. பாத்ரூம் போயிருக்கவர்களின் காலி சீட்டுகளில் சங்கீத நாற்காலி போல் இடம்பெயர்த்து 2.5 மணி நேர ஃப்ளைட்டில் ஒருவாறு 2 மணி நேரம் 20 நிமிடத்தை கழித்து விட்டேன். கடைசியில் திரும்ப என் இடத்துக்கு போய் உட்கார முயன்றேன். இருக்கைக்கு திரும்பிய போது அவர் என் இருக்கையின் இடைத்தடுப்பை உள்ளே தள்ளிவிட்டு 2 சீட்டையும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தார். நான் வந்ததும் மிகுந்த சிரமத்துடன் எழுந்து தடுப்பை மீட்டு எனக்கு உட்கார இடம் கொடுத்தார். எங்க காணாம போயிட்டீங்க, நடுவில் எங்கேயாவது இறங்கிட்டீங்களோ, இந்த குண்டனோட அசௌகரியம் தாங்காம என்றார். நான் பேசாமல் இருக்க, என்னால உங்களுக்கு ரொம்ப துன்பம், அதுக்கு ஈடா உங்க கார்டு கொடுத்தா புத்தகம் அனுப்புறேன் என்றார். தேவையில்லை, இதெல்லாம் விமான பயணத்தில் உள்ள அனிச்சயங்கள் என்றேன். உண்மைதான், நான் ஒரு முறை தென் அமெரிக்காவில் 300 மைல் ஒரு ஆட்டோட பயணம் பண்ண வேண்டியிருந்தது. அந்த சொந்தக்காரன் என்கிட்ட ஸ்பானிஷ் பாஷையில் தான் வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லிட்டு இருந்தான். பயணம் முடியறதுக்குள்ள பிரசவித்தே விட்டேன் என்றார். நான் பிடிவாதமாக சிரிக்க மறுத்தேன். அந்த குண்டனுடன் என்ன வேடிக்கை பேச்சு! 2 மணி நேரம் கால் கடுக்க அலைய வைத்தவனுக்கு நான் பதில் சொல்லவில்லை. அதைவிட அவமானம் இருக்க முடியாது. இருந்தும் அவர் மதிக்காமல், You are from the south? என்று கேட்டார். Yeah. Are you working? ஆங்கில உச்சரிப்பில் கொஞ்சம் பிரிட்டிஷ் தனம் இருந்ததை கவனித்தேன். யா, இதைவிட சின்ன வார்த்தை கிடைக்காததால். அதன் பின் சர்தார்ஜி மௌனமாகிவிட்டார்.
எப்படியாவது என்னிடம் பேச எடுத்த முயற்சிகள் எதுவும் பலிக்காமல் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் டெல்லி விமான நிலையத்தில் இறங்கப் போகிறோம். சீட்டு பெல்ட்டுகளை இறுக்கிக் கொண்டு சீட்டு இருக்கையை நேராக வைத்துக் கொள்ளவும் என்று அறிவிப்பு வர எனக்கு மட்டும் விதிவிலக்கு. நான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால விமானம் மெத்துன்னு தான் இறங்கும். சீட் பெல்ட்டே தேவையில்லை, என்னால் சீட் பெல்ட்டு போட்டுக்க முடியாது. நீ என்ன இன்ஜினியரா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் கசின் குஷ்வந்த் ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்து பயன்படுத்த என்னை வற்புறுத்திட்டு இருக்கான். எனக்கு இன்னும் பழகலை. பழைய டைப்ரைட்டர் தான், சின்னதாக தொப்ப மேலே வச்சுக்கிட்டே டைப் அடிப்பேன். சுண்டு விரலால் தான், மற்ற விரசங்கள்லாம் மற்ற விரல்கள்லாம் பெருசு. எனக்கு முதல் தடவையாக சிரிப்பு வந்தது. அவரும் தண்ணீர் படுக்கை குலுங்குவது போல் சிரித்தார். வாழ்க்கையில் எத்தனை தற்செயலான பரிச்சயங்கள் ஏற்படுகின்றன, அவைகளில் குண்டு சர்தார்ஜியுடன் என் வாழ்க்கையில் செலவழித்த 2.5 மணி நேர சக பிரயாணத்தை நான் மறக்காததற்கு காரணம் ஆகிருதி அல்ல. பின் சொல்கிறேன். பாலம் விமான நிலையத்தில் சுந்தரம் என்னை அழைத்துச் செல்ல வந்திருந்தான். சரோலில் குண்டு சர்தார்ஜி என்னை பார்த்ததும், நைஸ் மீட்டிங் யூ சார், உங்களுக்கு அசௌகரியத்தை அழிச்சிட்டேன், பாத்ரூம் அலிகிலேயே நின்றுட்டு இருந்தீங்க என்று தேவிகா சொன்னான். ஒரு வெண் சீருடை டிரைவர் சலுகையுடன் உள்ளே வந்து அவர் கைப்பையை வாங்கி கொள்ள அவர் கூட்டத்தில் இலைமறை காய்மறையாக தெரிந்தார். சுந்தரம், எப்படி இருந்தது பிரயாணம் என்றான். என் ஜாதக ராசிடா சுந்தர், உலகத்திலேயே குண்டு சர்தார்ஜி ஒருத்தன் வந்து பக்கத்தை வந்து உட்கார்ந்தான், இடம் போறல, ஏறக்குறைய நின்றுட்டே வந்தேன். மொஃபல் பல்ல பஸ்ல கிருத்திகைக்கு போற மாதிரி. ப்ரீபெய்ட் டாக்ஸிக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு வெளியே வந்தபோது சர்தார்ஜி ஒரு பெரிய காண்டஸா காருக்குள் திணித்துக் கொள்வதை சுந்தரத்துக்கு காட்டினேன். அதோ அவர்தான். அவரா? அவரையோடையா வந்த? ஆமா, பக்கத்து பக்கத்து சீட்ல. கை கொடு. என்ன ஒரு பாக்கியண்டா உனக்கு. அவர் யார் தெரியுமோ? சந்தோக்ஷிக் அல்வாலியா. எங்கும் பேர் கேட்ட மாதிரி இருக்கு. கேட்ட மாதிரியா? ரொம்ப பெரிய இன்டலெக்சுவல் எக்கனாமிஸ்ட். அவர் கூட 10 நிமிஷம் பேசினா போதும் அவருடைய அறிவினுடைய பரபரப்பு எவ்வளவு விஸ்தாரமானதுன்னு தெரியும். பெரிய எக்கனாமிஸ்ட் அவர் கூட 2 நிமிஷம் கிடைக்குமான்னு நூற்றுக்கணக்கான பேர் காத்துருக்கா. 2.5 மணி நேரமா என்ன லக்டா உனக்கு? மை காட், இந்த வருஷம் நோபல் பிரைஸுக்குவே பேர் போயிருக்கே அவரா என்றேன். சாட்சாத் அவரே தான். வாங்காத அவார்டு இல்லை, அவர் கூட பேசுனா போது போறதே தெரிஞ்சிருக்காதே. இந்த முறை எக்கனாமிக்ஸ் பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றா. கால்பிரைட் கூட அவருக்கு இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன், அதுக்கு தான் வந்திருக்கார். அந்த காரை நிறுத்தி சர்தார்ஜி என்னை அடையாளம் கொண்டு கொண்டு, நைஸ் டாக்கிங் டு யூ சார் என்று கண் சிமிட்டினார். அவர் கார் புறப்பட, கொடுத்து வச்சவன்டா நீ என்றான் சுந்தரம். என் ஜாதக ராசி என்றேன்.